Hi, welcome to Simple Max. Hi students, in the video, 11th Max, பயிற்சி 3.5 ல உள்ள 6வது கணக்கு பார்க்கலாம். கணக்குல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. A plus B equal to 45 degree எனில் 1 plus tan A into 1 plus tan B equal to 2 நிரூபிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ நம்ம இத ப்ரூவ் பண்ண என்ன செய்யணும்? நமக்கு கொடுத்திருக்கிற A plus B equal to 45 degree எடுத்துக்கணும். இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 1 plus tan A, 1 plus tan B. இப்போ இதுல நம்ம என்ன பண்ண போறோம்? நமக்கு tan அப்படினு இருக்குிறதுனால நமக்கு தெரிஞ்ச tan A plus B அந்த ஃபார்முலாவை எடுத்துக்குவோம். நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா tan a plus b equal to tan a plus tan b by 1 minus tan a tan b. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா tan aங்கிறது தனியா இருக்கு, tan bங்கிறது நமக்கு தனியா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டேர்மை கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதை யூஸ் பண்றது எப்படின்னு தெரியும். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க? 1 plus tan a இன்று 1 plus tan b. ஓகேவா? இப்போ நம்ம இதை எடுத்துட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த 2-வை கொண்டு வரணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இது வந்து பெருக்கல் இருக்குது. ஸோ நான் இதை ஒவ்வொன்றா உள்ளே கொண்டு பெருக்க போகிறேன். ஓகேவா? அப்போ என்ன வரும் பாருங்கள், 1 கொண்டு எந்த டேமை பெருக்கினாலும் நமக்கு அதே டேம் கிடச்சிரும். ஸோ 1 ப்ளஸ் டேன் பி வந்துடும். அடுத்து டேன் ஏவை கொண்டு பெருக்குங்க, ப்ளஸ் டேன் பி. அடுத்தால ப்ளஸ் டேன் ஏ இன்று டேன் பி. ஓகேவா? இப்போ இதை நம்ம வந்து உள்ளே கொண்டு பெருக்கியிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேன் ஏ, சாரி டேன் பி, இது வந்து டேன் ஏ, டேன் ஏ டேன் பி, டேன் ஏ ப்ளஸ் டேன் பின்னு இருக்குது. இப்போ பாருங்கள் இந்த ஃபார்முலாவில் டேன் ஏ ப்ளஸ் டேன் பின் இருக்குதா? ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே இருக்கிற வகுத்தில் இங்கே கொண்டு போய் இந்த டேமை நம்ம எழுதலாமா? அப்போ நமக்கு என்ன வரும்? இங்கேருந்து கொண்டு போகும்போது ஏற்கனவே இங்கே 1 இருக்குது. ஸோ 1 எழுதியாச்சு. அடுத்தால ப்ளஸ் இந்த டேன் ஏ டேன் பிக்கு பதிலாக, ஓகேவா, இந்த டேன் ஏ டேன் பிக்கு பதிலாக நான் என்ன எழுத போகிறேன்? இதை இங்கே வகுத்தில் இருக்கிறத இங்கே கொண்டு பெருக்க எழுதுனா இந்த டேன் ஏ ப்ளஸ் டேன் பிக்கு பதிலாக இதை எழுதிடலாம். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன வரும் பாருங்கள், இங்கே ஏற்கனவே டேன் ஏ ப்ளஸ் பின்னு இருக்குது. இது கூட நம்ம என்ன செய்கிறோம்? இதை கொண்டு பெருக்கிறோம். பெருக்கிற என்ன வரும்? 1 மைனஸ் டேன் ஏ டேன் பி. ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இதை நம்ம இங்கே கொண்டு போய் பெருக்கணும்னா நான் வேணா உங்களுக்கு பெருக்கி எழுதிடுறேன் பாருங்க. டேன் ஏ ப்ளஸ் பி இன்று இங்கே இருக்கிற வகுத்தல் இருக்கிற இந்த சைடு கொண்டு பெருக்கும்போது மேலே கொண்டு பெருக்குவோம். அப்போ 1 மைனஸ் டேன் ஏ டேன் பின்னு இருக்குது. இங்கே ஈக்குவலுக்கு இங்கே என்ன இருக்குது நமக்கு? டேன் ஏ ப்ளஸ் டேன் பின்னு இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த டேன் ஏ ப்ளஸ் டேன் பிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த சைடு உள்ளதை எடுத்து எழுதுறோம், அவ்வளவுதான். ஓகேவா? அந்த ஃபார்முலாவிலேருந்து நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி அந்த ஃபார்முலாவை மாற்றி நம்ம அந்த டேமுக்கு பதிலாக அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் நமக்கு இங்கே என்ன என்ன இருக்குது? ப்ளஸ் டேன் ஏ டேன் பி இருக்குது. அதையும் நம்ம என்ன எழுதிக்கணும்? சேர்த்து எழுதிக்கிடணும், டேன் ஏ டேன் பி. ஓகேவா? இப்போ நம்ம ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறது நமக்கு கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் இந்த டேன் ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிடலாம்? 45 டிகிரி எழுதிடலாமா? அப்போ 1 ப்ளஸ் டேன் 45 டிகிரி இன்று 1 மைனஸ் மீதி உள்ள எல்லாத்தையும் நம்ம அப்படியே எழுதிடலாம், டேன் ஏ டேன் பி ப்ளஸ் டேன் ஏ டேன் பி. ஓகேவா? வேறு எதுவுமே நம்ம மாற்றம் பண்ணலை. இந்த ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக 45 டிகிரி போட்டிருக்கோம். இனிமேல் அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்னா இதனுடைய வேல்யூ நமக்கு எவ்வளவு? 1. ஸோ 1 ப்ளஸ் இதனுடைய மதிப்பு 1, மீதி உள்ள எல்லாத்தையும் நம்ம அப்படியே எழுத போகிறோம். வேறு எந்த மாற்றமும் பண்ணலை. அங்கே இருக்கிறத நம்ம அப்படியே என்ன செய்கிறோம்? எழுதுகிறோம், ப்ளஸ் டேன் ஏ டேன் பி. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த 1 கொண்டு இங்கே பெருக்க போகிறோம். பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 ப்ளஸ் ஓர் 1 1. இந்த 1 கொண்டு இங்கே பெருக்கும்போது மைனஸ் அங்கே என்ன இருக்குதோ அது நமக்கு அப்படியே வந்துடும், டேன் ஏ டேன் பி. அடுத்தால இங்கே இருக்கிற ப்ளஸ் டேம் டேன் ஏ டேன் பி. ஓகேவா? இப்போ பாருங்கள் மைனஸ் டேன் ஏ டேன் பி ப்ளஸ் டேன் ஏ டேன் பி நமக்கு என்ன செஞ்சிடும்? கேன்சல் ஆயிரும். 1-ஐ 1-ஐ கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைச்சிரும். ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? நமக்கு அதை தான் ப்ரூஃப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம இங்கே 1 ப்ளஸ் டேன் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் டேன் பி லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தோம். நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருச்சு? 2 கிடைச்சிருச்சு. ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளது கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரே ஒரு ஃபார்முலா தான், டேன் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு டேன் ஏ ப்ளஸ் டேன் பி பை 1 மைனஸ் டேன் ஏ டேன் பி. இப்போ இங்கே வந்து வகுத்தலில் இருக்கிறது இந்த சைடு போகும்போது பெருக்கலாக மாறி இருக்குது. ஸோ டேன் ஏ ப்ளஸ் டேன் பிக்கு பதிலாக நம்ம அந்த டேமை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக இதை அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணிவிட்டு இன்னொன்று நமக்கு ஏ ப்ளஸ் பி வந்து 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அதை போட்டுட்டு அதனுடைய வேல்யூ 1, மீது எல்லாத்தையும் நம்ம கொண்டு பெருக்கி எழுதணும். 1 கொண்டு இது எல்லா டேமும் பெருக்கி எழுதணும் அப்படின்னா மைனஸில் ஒரு டேம் ப்ளஸில் ஒரு டேம் கிடைக்குது. ஸோ கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்குது? 1-ஐ 1-ஐ கூட்டினா 2 கிடைக்குது.
ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கணக்கை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.